ஐயோ என்னடி இப்படி வரா, இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. எதுவும் கூட எதுவுமே ப்ராப்பராகவே பண்ணிட்டு வரமாட்டா. ட்ரெஸ்ஸு ப்ராப்பர் இல்லை, ஹேர் ஸ்டைல் ப்ராப்பர் இல்லை, எல்லாமே அன்னீவனாக பண்ணிட்டு வருவா. எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. கரெக்டு தான்டி, என்னை பற்றி என்னமோ பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன பேசுறீங்கன்னு ஒருங்க மரியாதையாக சொல்லிடுங்க. எதுக்குப்பா உன்னை பற்றி பேசணும், நீங்கள் தான் பெரிய மேனேஜராச்சு, நீங்களாம் ஹை லெவலில் இருக்க வேண்டியவங்க, எங்கள்கிட்டலாம் ஏன் வந்து பேசுகிறீங்க? ஓவராக வந்து பீத்திக்கிறாங்கப்பா. சரி வித்யா, நம்ம போய் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோமா? இங்கே பெரிய மேனேஜர்லாம் வந்திருக்காங்க, நம்ம நம்ம கிளாஸ்க்கு போவோம். வா போகலாம். பேசாத காவ்யா, அவ்வளோதான் போடி. அவர் லேட்டர். காலேஜ் முடிச்சு வந்துட்டேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, வரியா? கொஞ்சம் சீக்கிரம் வாமா. என்ன பேசணும்? என்ன அந்த காவியாவும் திவ்யாவும் ஏதாவது பிரச்சனை படிச்சுங்களா என்ன? நானும் அதை பற்றி தானே வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே கிடப்பேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் பெசாட்டு நடந்து போயிட்டு இருந்தேம்மா, அதுங்க வந்து பார்த்தியாடி மேனேஜர்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல வேலை செய்ய வேண்டியவங்க, இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களே. சரி வாடி, இங்கே பெரியவங்க தான் உட்காரணும் போல இருக்கு, நம்மளாம் உட்கார வேணாம், நம்ம கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு பாட்டுக்கு எழுந்திரிச்சு போதுங்கம்மா. நான் என்ன பண்ணுறது அதை பார்த்துட்டு? நான் நீங்கள் எப்படியோ போங்கப்பா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்கடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுங்க. உனக்கு காசு தேவைனா வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவோங்க. அந்த காசு தந்ததுக்கு பதில் தருங்கலாமா? அதனால எல்லாத்தையும் பதிலுக்கு பதில் தந்துட்டு நீ போ, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுட்டு போயிடுங்க. நீ பெரிய ஆளானதுக்கப்புறம் அது உன்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்க வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நீ அதை வந்து பார்த்துக்கோ. சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. 2 இயர்ஸ் லேட்டர். டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து என்னோடய ரூமில் வச்சுருங்க. யாரோ இன்டர்வியூக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள உள்ள அனுப்புங்க. ஒரு ஒரு ஆளாக நம்பர் கூப்பிட்டு அனுப்புங்க, பேர் எழுதி வச்சுருக்கீங்களா அதுபடி கூப்பிடுங்க. கமின் மேம், கமின் இந்த உட்காருங்க. சரி என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? காவ்யா ஸ்ரீ. நான் வந்து பேங்க்குக்கு தான் படிச்சிருக்கேன். காவ்யா ஸ்ரீ, நீங்கள் இந்த பாண்ட் சர்க்கஸில் தானே படிச்சிருக்கீங்க? உங்களை எனக்கு தெரியுமே, உங்களுக்கு இவாஞ்சலின் தெரியுமா? சர்க்கஸில் தான் படிச்சிருக்கேன், இவாஞ்சலினே எனக்கு தெரியும். அந்த நாய் இப்போ எங்கே இருந்தால் நம்மளுக்கு என்னங்க? நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவள் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். அவள் இப்போ எங்கே இருக்கா, எங்கே பேசிகிட்டு இருக்கா, என்ன நடந்துட்டுருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அது நான் தான். காலேஜில் எவ்வளோ திட்டிருக்கீங்க, நீலாம் பெரிய மேனேஜர் ஆக வேண்டியவ, மேனேஜரு மேனேஜரு அப்படின்னு சொல்லி நீ என்ன எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நான் மேனேஜராக இங்கே உட்காந்துருக்கேன். நடிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத, சத்தியமாக இந்த கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். இப்போயாவது புரியுதா? ஒருத்தவங்களோட கேரக்டரை வச்சு அவங்கள எடை போடக்கூடாது. உங்களோட திறமை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசணும். இதெல்லாம் இதெல்லாம் உனக்கே எங்கே புரிய போகுது? உனக்கும் இந்த கம்பெனியில் வேலை கொடுத்தனா, நீ யார் மாதிரியாவது போவேன்னே தான் எங்கேயாவது போ.